மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை, மணலி, எர்ணாவூர் பகுதிகளில் மழைநீருடன் ஆலைகளின் ஆயில் கழிவுகளும் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்த அவலம். ஆயில் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் பாதிப்பு. உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கனமழையால் கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. பாதிக்கப்பட்ட நெற்பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். சென்னையில் மழைநீர் வடிந்த பிறகு கழிவுநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் சுகாதார சீர்கேடு அடைந்து தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் மருத்துவ முகாம்களை நடத்தி மக்களை பாதுகாத்திடுமாறு வலியுறுத்தல். மழையால் பழுதான வாகனங்களை சரி செய்ய அரசு செலவில் பகுதி வாரியாக சிறப்பு வாகன பழுது நீக்கும் முகாம்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணையிலிருந்து 18 கால்வாய், பிடிஆர் கால்வாய், தந்தை பெரியார் கால்வாய் மூலம் பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தல். விடியா அரசை கண்டித்து தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வருகிற 14 தேதி உத்தமபாளையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட தாளியூர் பேரூராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம். முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் ஆய்வுக் கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏரியை ஆக்கிரமித்து பேருந்து நிலையம் கட்டும் விடியா மாடல் திமுக அரசு. மழை காலத்தில் படகு போக்குவரத்து தொடங்கும் திட்டத்தை விடியா அரசு துவங்கப் போகிறதா என பொதுமக்கள் கேள்வி. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் தனியார் மருத்துவமனைகள் மூலம் முகாம் நடத்தி வீண் விளம்பரம் தேடிக்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன். அரசு மருத்துவமனைகள் இருக்கும்போது அமைச்சர் ஏன் தனியார் மருத்துவமனைகளை நாடினார் என தொகுதி மக்கள் கேள்வி. சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆவின் பால் பாக்கெட்டுகள் மாயம். 9,400 லிட்டர் ஆவின் பாலை கள்ளச்சந்தையில் விற்று அதிகாரிகள் முறைகேடு செய்துள்ளதாக பால் முகவர்கள் சங்கம் பரபரப்பு குற்றச்சாட்டு. பசியின் கொடுமையால் குப்பையில் கிடக்கும் அழுகிய பழத்தை முதியவர் சாப்பிடும் அவலம். அம்மா உணவகங்களுக்கு மூடுவிழா நடத்தி ஆதரவற்றவர்களை பரிதவிக்க விட்ட விடியா திமுக அரசு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே உள்ள கூவம் ஆற்றில் டன் கணக்கில் தேங்கியுள்ள குப்பைகள். கால்வாய்களை முறையாக தூர்வாரியிருந்தால் சென்னை வெள்ளத்தில் மூழ்கியிருக்காது என்று மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ள நிலையில் அறிவாலயம் மற்றும் கோபாலபுரத்தில் மட்டும் கொசு மருந்து அடிக்கும் மாநகராட்சி நிர்வாகம். விளம்பர மாடல் ஆட்சியில் கொசு மருந்து அடிப்பதில் கூட பாரபட்சம் காட்டுவதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மிக்ஜாம் புயல் கரையை கடந்து 9 நாட்கள் ஆன நிலையில் சென்னை பிரதான சாலைகளில் விழுந்த மரங்களை கூட தற்போது வரை அகற்றாத அவலம். குப்பைகள் முறையாக அள்ளப்படாததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம். பள்ளிகளில் நாளை தொடங்கவிருந்த அரையாண்டு தேர்வுகள் வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. அரையாண்டு தேர்வுக்கான புதிய அட்டவணையை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அரசு பள்ளியில் போதிய வசதிகள் இல்லாததை கண்டித்து பெற்றோர் கண்டன தீர்மானம். வாரிசு அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வி அமைச்சரை கண்டித்து நாளை சாலை மறியலில் ஈடுபட முடிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கடன் கொடுக்க முடியாமல் தலைமறைவான நபரை கடத்தி மிரட்டல். பாஜக பெண் நிர்வாகிகள் உட்பட 4 பேர் கைது.